வணக்கங்க. வீடியோ பதிவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, அறுவடை தாங்க, முள்ளங்கி அறுவடை பார்க்க போகிறோம். பாருங்க, முள்ளங்கி அறுவடை, முள்ளங்கி அறுவடை பாருங்க. இந்த முள்ளங்கி எடுத்துக்கிறேன், ஒரு ரெண்டு முள்ளங்கி நமக்கு போதுங்க. இன்றைக்கு முள்ளங்கி அறுவடை பாருங்க. கத்திரிக்காய் அறுவடை வேற இருக்குதுங்க, இருங்க. கத்திரிக்காய் அறுவடை பாருங்க. இந்த கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் அறுவடை சூப்பர். கத்திரிக்காய் ஆர்கானிக் கத்திரிக்காய், இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அறுவடை, கத்திரிக்காய் அறுவடை. இங்கே பாருங்க, இது சொத்தையாக போச்சு, இருந்தாலும் இதை வந்து இது சொத்தை பாருங்க, இது தூக்கி போட வேண்டியதுதான். இது இங்கே பாருங்க, இந்த செடியில் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க, கத்திரி செடி வளர்க்குறது நமக்கு ரொம்ப லாபமாக இருக்குங்க. ஒரு நாலு செடி இருந்தால் போதுங்க, ஒரு குடும்பத்துக்கு தேவையான காய்கறி கத்திரிக்காய் நமக்கு கிடைச்சிரும். பாருங்க, கத்திரிக்காய் இங்கே ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, கத்திரிக்காய் இந்த செடி தான் நான் சொன்னேன் பாருங்க, ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம் எப்படி போயிடுச்சு பாருங்க, இந்த இலையெல்லாம் பழுத்து போச்சு. இந்தமாரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடி தோட்டத்தில் உள்ள பிரச்சனை வந்து தண்ணி ஊற்றுறது. அப்புறம் ஒரு பிரச்சனை சொல்ல மறந்துட்டேன், நம்ம எங்கேயும் ஊருக்கெல்லாம் போக முடியாதுங்க, அதெல்லாம் மறந்துட வேண்டியதுங்க. வெண்டைக்காய் நிறைய தடவை காமிச்சாச்சு, இருந்தாலும் இது பெருக்கலைன்னா இது வீணாக தான் போகும். பாருங்க, வெண்டைக்காய் அறுவடை வந்து நிறைய தடவை காமிச்சிருப்பேன், இருந்தாலும் நம்ம வந்து பெருக்கலன்னு வச்சுக்கோங்க, வீணாக தான் போயிடுவார். பாருங்க, அதுக்கு காய்கறி இன்னும் ஏதாவது காய்கறிகள் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு ஒரு பாவக்காய் இருக்குது, அது பறிக்கலன்னா அது பழுத்து தான் போயிடும். பாவக்காய் பறிச்சிருவோம். பாவக்காய் பாருங்க, இந்த சைடு ஒரு பாவக்காய் இருக்குது, இங்க வாங்க, தெரியுதா? தெரியுதா தெரியல? இந்த சைடு ஒரு பாவக்காய், இந்த பாவக்காய் அடிச்சு மறுபடியும் வெண்டைக்காய், மறுபடியும் வெண்டைக்காய். வெண்டைக்காய் அப்புறம் வாங்க, அதோட இன்னும் சுரக்காய் வந்து நாளைக்கு கூட பறிச்சுக்கலாங்க. இந்த சுரக்காய் வந்து நாளைக்கு பறிச்சுக்கலாம். இங்க வெண்டைக்காய் இருக்குது, மறுபடியும் வெண்டைக்காய் வந்து பறிச்சுடுவோம். பீக்கங்காய கட் பண்ணிடுவோமா? முத்திரை பூஜை நாளைக்கு பறிச்சுக்கலாமா? எங்க காய்கறிகள்லாம் இருக்குது? அவ்வளோதாங்க, இந்த காய்கறிகள், மாடித்தோட்ட அறுவடை. நன்றி, வணக்கம். இந்தமாரி அறுவடையை பார்த்து நீங்களும் மாடித்தோட்டம் போடணுன்ற ஒரு எண்ணம் வந்து துவங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.